வணக்கம். 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 8. இயல் 8ல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பாடப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செய்யுள். செய்யுள்ல தாவோ தேஜிங் அப்படின்ற தலைப்புல நம்மளுக்கு வந்து ஒரு பாடல் வந்து, அதாவது ஒரு கவிதை தொகுப்பு வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். இதை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா லாவோட்ஸ் என்பவர். லாவோட்ஸ் என்பவர் வந்துட்டு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் ஒரு சீன கவிஞர். அதாவது பல புதிய சிந்தனைகளை உடையவர் தான் இந்த லாவோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர் எந்த காலத்துல வாழ்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா போ ஆ 2ஆம் நூற்றாண்டிற்கு முன்பு வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. போ ஆ, அதாவது பொற்கால ஆண்டிற்கு முன்பு, 2ஆம் நூற்றாண்டிற்கு முன் வாழ்ந்தவர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லாவோட்ஸ். இவர் சீன மெய்யியலாளர் கன்ஃபியூசியஸுடைய சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது கன்ஃபியூசியஸ் எந்த காலத்துல வாழ்ந்தவரோ அந்த காலத்துல வாழ்ந்தவர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லாவோட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் ஒரு புதிய சிந்தனை பிரிவை சார்ந்தவர். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாவோவியம் அப்படின்ற ஒரு சிந்தனை பிரிவை சார்ந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லாவோட்ஸ். அதாவது தாவோதியத்தினுடைய முக்கிய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்னும் சிந்தனையை முன்வைத்து வாழக்கூடியவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா லாவோட்ஸ். அதையே தான் தாவோவியமும் வலியுறுத்துகிறது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. தாவோவியம் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அன்றாட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற கொள்கையை உடையது. அதே கருத்து தான் நம்மளுடைய லாவோட்ஸும் முன்வைக்கிறாரு அப்படின்றத வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ இவருடைய கவிதை தொகுப்பிலிருந்து நமக்கு ஒரு கவிதை தொகுப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில அடிகள் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய இந்த பாடப்பகுதியை வந்துட்டு தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சி மணி அப்படின்றவர். நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாடப்பகுதியை தமிழில் மொழிபெயர்த்து தந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சி மணி அப்படின்றவர். இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாடலில் என்ன சொல்ல வர்றாங்க, இந்த கவிதை அடிகளில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா இருப்பதை மட்டுமே விரும்புவோம். இல்லை என்ற வார்த்தையே எனது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நிறைய பேர் வந்து நினைப்பாங்க. இருக்கு அப்படின்ற எண்ணம் கொண்டு தான் இருக்கணும், அதே மாதிரி எல்லாமே இருக்கணும் அப்படின்றதான் சொல்லுவாங்க. இல்லை என்ற சொல்லே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த லாவோட்ஸ் என்ன சொல்லுவார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் இருப்பதும் என்பதும் இல்லை என்பதும் சம அளவாக இருக்கின்றது. அந்த இல்லை என்ற ஒன்றும் நமக்கு தேவை. இல்லை என்ற ஒன்று நம்மளுடைய வாழ்க்கையை வந்துட்டு முழுமையடைய செய்கின்றது அப்படின்ற கருத்தை வந்து இங்கே சொல்கிறார். அதற்கு ஒரு சில உதாரணங்களை முன் வச்சு இந்த கவிதை தொகுப்பை வந்து எழுதியிருக்கிறாரு. பாருங்கள், எல்லாருமே இருக்குது அப்படின்றத தான் விரும்புவோம், இல்லை அப்படின்றத விரும்ப மாட்டோம். ஆனால் அந்த இல்லை என்ற ஒன்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவு பயன்படக்கூடியதாக இருக்குது அப்படின்றத வந்துட்டு இந்த கவிதை தொகுப்பு மூலியமாக நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆரக்கால் 30 சக்கரத்தின் மையத்தில் இணைகின்றன, ஆனால் சக்கரத்தின் பயன் அதன் காலி பகுதியால் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ ஒரு சக்கரம் இருக்குது, அந்த சக்கரம் வந்துட்டு நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம், ஒரு மாட்டு வண்டியில் பயன்படுத்துவோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து போவதற்கு நம்ம அந்த சக்கரத்தை வந்து பயன்படுத்துவோம். இந்த சக்கரத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஆரக்கால்கள் அதில் நிறைய இருக்கும், அதனுடைய இடையில காலி பகுதிகள் வந்துட்டு இருக்கும். அந்த காலி பகுதியினுடைய உதவியால தான் அந்த சக்கரமே நகருது. அந்த காலியான இடம் இல்லை என்றால் அந்த சக்கரம் என்ன செய்யாது, நகராது அப்படின்றத வந்து சொல்றாங்க. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு நகர்த்த வேண்டியதாக இருக்கும். இது காற்று உள்ள போகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சக்கரமானது மிக எளிமையாக சுழன்று கொண்டு நாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்வதற்கு துணையாக நிற்கின்றது அப்படின்ற கருத்தை வந்து சொல்றாரு. அப்ப ஒரு சக்கரத்துல வந்துட்டு ஆரக்கால்கள் இருந்தாலும், ஆரக்கால்கள் வந்துட்டு மையத்துல இணைக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய காலி பகுதி தான் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு இடத்துக்கு நாம நகர்ந்து போவதற்கு உதவி செய்கின்றது. அப்ப இங்க இல்லை என்ற ஒன்று தான் என்னது, நமக்கு உதவி செய்கின்றது அப்படின்ற கருத்தை வந்து முன்வைக்கிறார்.
அதே மாதிரி பாண்டம் பாண்டமாக களிமண் வணையப்படுகின்றது, ஆனால் பாண்டத்தின் பயன் அதன் காலி பகுதியால் கிடைக்கிறது அப்படின்றத வந்து சொல்றாங்க. பாண்டம் பாண்டமாக அப்படின்னு சொல்லும்போது களிமண்ணால பெரிய பெரிய பாத்திரங்களாக என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பானைகள் வந்து வணையிறாங்க. ஆனா அதனுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள வந்து காலியாக இருந்தால்தான் நம்ம அதுல என்ன செய்ய முடியும், நீரை ஊற்றி நிரப்பி அந்த நீரை வந்து பயன்படுத்த முடியும். எவ்வளவு அழகாக அந்த குடம் வந்துட்டு வணையப்பட்டாலும் அதுல உள்ள இருக்கக்கூடிய வெற்றிடம் தான் எதற்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, எதற்கு பயன்படுது, நீரை நிரப்புவதற்கு வந்து பயன்படுது. அப்ப அதனுடைய பயன் வந்து இங்க என்ன எதுல கிடைக்குது, அந்த பானையினுடைய பயன் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய காலி பகுதியால தான். அப்ப இருக்கு என்பதை விட இல்லை என்ற இங்க ஒன்றுதான் என்ன செய்யுது, நமக்கு வந்து உதவி வந்து செய்கிறது அப்படின்றத வந்து சொல்றாங்க. சரியா, அப்ப அந்த இல்லை என்ற ஒன்றுதான் நம்ம என்ன செய்யறோம், பானையில பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து சொல்றாங்க. அந்த வெற்றிடமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நாம் நீரை நிரப்பி அதை பயன்படுத்துவதற்கு உதவி செய்கின்றது அப்படின்றத சொல்றாங்க. பாண்டம் பாண்டமாக களிமண் வணையப்படுகிறது, ஆனால் பாண்டத்தின் பயன் அதன் காலி பகுதியால் கிடைக்கிறது அப்படின்றது வந்து சொல்றாங்க. சரியா, அடுத்தது வீட்டு சுவர்களில் வாயிலுக்காகவும் ஜன்னலுக்காகவும் வெற்றி வெளியை விடுகிறோம், ஆனால் வாயிலும் ஜன்னலும் வெற்று வெளி என்பதால் பயன்படுகின்றன அப்படின்றத வந்து சொல்றாங்க. இப்ப நம்ம வீடு கட்டுறோம், அந்த வீட்டுல வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜன்னலுக்கு இடம் விடுறோம், வாசலுக்கு வந்து இடம் விடுறோம், கதவு வைக்கிறதுக்கு இடம் விடுறோம். அந்த வாசல் கதவு அந்த காலி பகுதி மூலியமாக தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெளியில இருந்து அந்த வீட்டுக்குள்ளே வர்றோம், வீட்டுக்குள்ள வந்து அதனுடைய இடத்தை வந்து நம்ம பயன்படுத்துறோம். அதே மாதிரி ஜன்னல்கள் வந்து பயன்படுத்துறோம், ஜன்னல்கள்லையும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய வெற்றிடம் தான் தூய்மையான காற்றை நமக்கு கொடுத்து நம்மளுக்கு அந்த வீட்டினுடைய முழு பயனை வந்து அடைய செய்கின்றது. அப்ப இந்த இடத்துல வீட்டுக்குள்ள போனதும் அந்த இருக்கக்கூடிய வெற்றிட பகுதியை தான் நம்ம பயன்படுத்துறோம். வெற்றிட பகுதிக்கு வருவதற்கும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வீடு கட்டுவதற்கு வாசலையும் ஜன்னலையும் வைக்கிறோம் அப்படின்றத வந்து சொல்றாங்க. அப்ப இருப்பு இருக்கு என்பதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லை என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றத வந்து தான் இங்க வந்து சொல்றாங்க. எனவே ஒரு பக்கம் இருத்தலின் பயன் கிடைக்கிறது, இன்னொரு பக்கம் இருத்தல் இன்மையை பயன்படுத்தி கொள்கிறோம் அப்படின்றத வந்து சொல்றாங்க. அப்ப ஏதோ ஒரு வகையில இருக்கு என்பதை மட்டுமே நாம் விரும்பக்கூடியவங்களாக இருந்தாலும் இல்லை என்றதையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்ற ஒன்றும் தான் நமக்கு என்ன செய்யுது, நிறைய பயன்களை வந்து கொடுத்துட்டு இருக்குது அப்படின்ற வந்துட்டு இந்த கவிதை தொகுப்பு மூலியமா தாவோதே சிங் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஒரு கருத்தை வந்து மையம் முன் வச்சு சொல்லியிருக்கிறார். ஆரக்கால் 30 சக்கரத்தின் மையத்தில் இணைகின்றன, ஆனால் சக்கரத்தின் பயன் அதன் காலி பகுதியால் கிடைக்கின்றது. பாண்டம் பாண்டமாக களிமண் வணையப்படுகின்றது, ஆனால் பாண்டத்தின் பயன் அதன் காலி பகுதியால் கிடைக்கின்றது. வீட்டு சுவர்களில் வாயிலுக்காகவும் ஜன்னலுக்காகவும் வெற்று வழியை விடுகிறோம், ஆனால் வாயிலும் ஜன்னலும் வெற்று வழி என்பதால் பயன்படுகின்றன அப்படின்றத வந்து சொல்றாங்க. எனவே ஒரு பக்கம் இருத்தலின் பயன் கிடைக்கிறது, இன்னொரு பக்கம் இருத்தல் இன்மையை பயன்படுத்திக் கொள்கின்றோம் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் இருக்கிறதையும் நாம் பயன்படுத்துகிறோம், இன்னொரு பக்கம் இல்லாத இல்லை என்ற ஒரு பகுதியையும் நாம் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே நிறந்து இருக்குது அப்படின்றத வந்து தான் இந்த பாடத்தில் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ உங்களுடைய புத்தகத்தில் பக்க 217 இந்த கவிதை தொகுப்பு வந்து இருக்குது. இயல் 8 இருக்கக்கூடிய இந்த தாவோதே சிங் அப்படின்ற கவிதை தொகுப்பு வந்து இருக்குது. இதை வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்து படித்து அதற்குண்டான பொருளை வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் நுழையும் முன் பாருங்க, இருப்பதும் இல்லாதிருப்பதும் ஆகிய இரண்டு நிலைகளுக்குள் உள்ளடங்கியது வாழ்க்கை. ஒன்றை பிடித்த பிடியை விட்டு பிறிதொன்றை எட்டி பிடிக்கும் முன்னே ஏற்படும் வெற்றிட அனுபவங்களை வாழ்க்கையின் உருவத்தை வரைந்து வைத்து விடுகின்றன. உண்டு இல்லை என்ற சிந்தனைகளுக்கு இடையே உண்டு என்பதையே பயனுள்ளதாக கருதுவதை சீன கவிஞர் லாவோட்ஸ் மறுக்கிறார். எந்த ஒன்றும் உருவாக வேண்டுமென்றால் உண்டும் வேண்டும் இல்லையும் வேண்டும் என்ற கருத்தை கூறுவது இவர் படைத்த இக்கவிதை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு எந்த வகையில் எப்படியெல்லாம் பயன்படுகிறதோ அதே மாதிரி இல்லை என்றதும் நமக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சக்கரம் பானை
ஜன்னல் கதவு இதெல்லாம் உதாரணம் காட்டி நம்மளுக்கு வந்து சொல்லித்தாங்க. இந்த பானை வந்து இருக்கு, பானம் எவ்வளவு அழகாக வரையப்பட்டாலும் அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய வெற்றிடம் தான் நம்மளுக்கு வந்து பயன்படுது. அதனால இருக்கு என்பதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே போலதான் இருத்தல் இன்மையும் பயன்படுத்திக்கிட்டுருக்கோம் அப்படின்ற கருத்தை நம்மளுக்கு வந்துட்டு இந்த பாடத்தின் இந்த கவிதை தொகுப்பு மூலியமா லாவோர்ஸ் நம்மளுக்கு வந்து விளக்கியிருக்காரு. இந்த கவிதை தொகுப்பு மனப்பாட பகுதி கிடையாது, ஆனால் இதில் உள்ள வினாக்களை படித்து எழுதி பார்த்துக்கோ. நன்றிம்மா.